நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய ஜாதக அமைப்பு, நாம் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ நிலைகள், மூல கிரந்தங்கள் சொல்லக்கூடிய 2, 9, 11 வலுத்திருக்கின்ற ஒரு அமைப்பை பற்றி இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். இப்பொழுது இங்கே காட்டப்படக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் மிக முன்னணி நிலையில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் பல தொழில்களை செய்யக்கூடிய, மிகவும் பிரபலமான ஒரு அனைவரும் அறிந்த ஒரு தொழில் நிறுவனத்துடைய தலைவர், பிறந்தது முதலே பெரும் பணக்காரர், அதாவது செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்து செல்வச் செழிப்பான சகல விதமான தொழில்களையும், அதாவது 1-2 தொழில் கிடையாது, நிறைய தொழில்கள், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தொழிலில் இவருடைய குடும்பம் மற்றும் இவருடைய கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு வழி வழியாக ஒரு பாரம்பரிய அமைப்பில் வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகம், நம்முடைய சுபத்துவ அமைப்பிலும் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலைமை, முன்னோர்களே சேர்த்து வைத்திருக்கின்ற அமைப்பு, அதை கட்டி காப்பாற்று வருகின்ற தன்மைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை என அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஜாதகர் 25/10/1965 பிறந்திருக்கிறார். இவர் பிறக்கும் பொழுது இவருக்கு குருதசையில் இருப்பு 12 வருடம் 5 மாதம் 5 நாட்கள். நவாம்சத்தில் மேஷலக்கணம், நவாம்சத்தில் மேஷத்தில் சந்திரன் ராகு, ரிஷபத்தில் புதன், துலாத்தில் கேது, தனுசில் சூரியன் குரு, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன், தனுசில் மீனத்தில் சனி. இங்கே நவாம்ச சுபத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை உற்று நோக்க வேண்டும். என்ன, நான் சொல்லுகின்ற 4 பாவகங்களில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கின்றன. அதாவது சூரியனும் குருவும் நவாம்சத்தில், தனுசில் இருக்க சனி, மீனத்தில் இருக்க புதன், தற்போதைய தசாநாதன் புதன் அவருக்கு தற்போது இதில் இருக்கிறார், ரிஷபத்தில் இருக்கிறார், கேது அடுத்த தசை அமைப்புகள், அதாவது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இத்தனை அமைப்புகளும் அவருக்கு, அதாவது கடந்த காலங்களில் இந்த நவாம்சத்தை ஏன் இன்னும் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், 2, 9, 11, 3 சுபத்துவமாக இருக்கிறார்கள். 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் அமாவாசை நிலையில் இருந்தாலும் கூட குருவின் மிக நெருக்கமான பார்வையில் பார்க்கப்பட, 9ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்க, 11ஆம் அதிபதி ஆட்சி நிலை பெற்று சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கிறார். ஆக அனைத்து 2, 9, 11 வலுத்திருக்கின்ற நிலையில் எதையும் அனுபவிக்க கொடுக்கக்கூடிய லக்னமும் லக்னாதிபதியும் குருவின் தொடர்பால் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது. அந்த குரு எங்கேயுமே பங்கப்படலை, அதான் இங்கே பாயிண்ட், அந்த குரு எங்கேயுமே பங்கப்படவில்லை. நவாம்சத்தில் நான் அடிக்கடி சொல்வதைப் போல 4 சுப வீடுகளிலும் 5 கிரகங்கள், இதுவரைக்கும் தசை நடத்தி கொண்டு வந்திருக்கின்ற 55 வயது வரை நடந்திருக்கின்ற கேது தசை வரைக்குமே நான் சொல்லுகின்ற 4 சுப வீடுகளின் அடிப்படையில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜாதகம் மிக உன்னதமான தொழில்துறை அமைப்புகளில், சனியின் தொழில்களில் இன்றைக்கு இவங்க தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. சனியின் தொழில்களில் இன்றைக்கு இவர்கள் தான் நம்பர் 1 என்று சொல்லப்படக்கூடிய அளவில், அடிக்கடி சொல்வதைப் போல சனி தொழில், புதனுடைய தொழில், இன்னொன்று இது பல தொழில்கள் பார்க்கக்கூடிய ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சுபத்துவமாக இருந்தால் பரவாயில்லை. பெரும்பாலான அம்பானி போன்ற ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவர்கள் எல்லோருக்குமே நிறைய கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரரான இவர், இவருடைய குடும்பம், கூட்டு குடும்பம் அனைத்து தொழில்களிலும் பரவலாக கால் பதித்திருக்கின்ற நிலையில் சனியின் தொழில்கள் இவர்களுக்கு முதன்மையான தொழிலாக பரம்பரை பரம்பரையாக இருந்து வருகிறது. அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே சனி கூடுதல் சுபத்துவத்தை ஸ்தான பலத்தோடு அடைந்திருக்கிறார். புதன் தானே வந்து உங்களுக்கு புதன் தான் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பதைப் போல